நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்க கூட அந்த பில் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அது பேஜ் லைக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அந்த ஃபாலோ பட்டன் கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் சுதந்திர இந்தியாவில் வரலாற்றில் முதல் முறையாக மரண தண்டனை விதிக்கப்பட்ட பெண் ஒருவர் மதுராவில் உள்ள நாட்டின் தனி பெண் மரண தண்டனை அறையில் தூக்கிலிடப்பட உள்ளார் பரபரப்பான அம்ரோகா கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட இருவரில் ஒருவரான சப்னம் இங்கு தூக்கிலிடப்படுவார் என்று பல ஊடக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன சுதந்திர இந்தியாவில் தூக்குமேடைக்கு செல்லும் நாட்டின் முதல் பெண் இவர்தான் ஆனால் மரண தண்டனை தேதி இன்னும் உறுதி செய்யப்படவில்லை சலீம் மற்றும் சப்னம் இருவரும் காதலித்து வந்தனர் மற்றும் திருமணம் செய்து கொள்ளவும் விரும்பினர் ஆனால் அவரது உறவு பெண்ணின் குடும்பத்தாரின் கடுமையான எதிர்ப்பையும் சந்தித்தது இதையடுத்து சலிம் மற்றும் சப்னம் இருவரும் திட்டமிட்டு ஏப்ரல் பதினைந்து இரண்டாயிரத்தி எட்டாம் அன்று உத்தரப்பிரதேசத்தின் அம்ரோகா மாவட்டத்தில் உள்ள சப்னமின் முழு குடும்பத்தையும் கொன்று தனது வீடு அடையாளம் தெரியாத தாக்குதல்காரர்களால் தாக்கப்பட்டதாக அந்த பெண் ஆரம்பத்தில் நடித்தார் ஆனால் விசாரணையில் அனைத்தும் அம்பலமானது சலீம் சப்னமின் குடும்ப உறுப்பினர்களை கொல்வதற்கு முன்னர் மயக்க மருந்துகளுடன் கூடிய பால் குடிக்கச் செய்ததால் அவரும் குற்றத்தில் ஈடுபட்டார் என்பது வெளிச்சத்துக்கும் வந்தது வீட்டிலிருந்து சிறு குழந்தையை கூட விடாமல் சப்னம் கழுத்தை நெறித்தும் கொன்றுள்ளார் இந்த வழக்கை விசாரித்த ஒரு அமர்வு நீதிமன்றம் இருவருக்கும் மரண தண்டனை விதித்தது இரண்டாயிரத்தி பத்தில் அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் செஷன் நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து அவர்கள் மேல்முறையீடும் செய்தனர் ஆனால் மரண தண்டனையை ஹைகோர்ட் உறுதி செய்தது பின்னர் சப்னம் மற்றும் சலீம் ஆகியோர் உச்சநீதிமன்றத்தையும் அணுகினர் ஆனால் இரண்டாயிரத்தி பதினைந்தில் உச்சநீதிமன்றமும் மரண தண்டனையை உறுதி செய்தது இதையடுத்து குடியரசுத் தலைவருக்கு சப்னம் மற்றும் சலீம் இருவரும் கருணை மனு அனுப்பியிருந்த நிலையில் குடியரசுத் தலைவர் இருவரின் கருணை மனுவையும் நிராகரித்துள்ளார் இதனால் சப்னம் மற்றும் சலீம் தூக்கிலிடப்படுவதை உச்சநீதிமன்றம் உறுதி செய்துள்ளது எனினும் தூக்கிலிடப்படுவதற்கான தேதி இன்னும் உறுதி செய்யப்படவும் இல்லை இதற்கிடையே இருவரின் கருணை மனுக்களையும் நிராகரித்ததை சப்னமின் உறவினர்கள் வரவேற்றுள்ளனர் மேலும் தூக்கிலிடப்பட்ட பிறகு சப்னமின் சடலத்தை கூட பெற விரும்பவில்லை எனவும் தெரிவித்துள்ளனர் இந்தியாவின் ஒரே பெண் மரண தண்டனை அறை இருப்பது பெரும்பாலும் யாருக்கும் தெரியாது ஏனென்றால் இங்கு யாரும் தூக்கிலிடப்படுவதும் இல்லை இது பிரிட்டிஷ் ஆட்சியின் போது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவதில் மதுரா சிறைக்குள் கட்டப்பட்டது இந்தியாவில் இந்து இந்த தூக்கு தண்டனை அறை பற்றி ஒரே குறிப்பை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறாம் ஆண்டு ஊபி சிறை கையேட்டில் மட்டுமே காணலாம் இது மரண தண்டனைக்கு உட்பட்ட பெண் குற்றவாளிகளை மரண தண்டனை செய்வதற்கான விரிவான விதிகளையும் வகுத்துள்ளது